வணக்கம், என் பேர் வின்சென்ட். நீங்கள் இந்த காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் சிறந்தவர், ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். ஒவ்வொரு வாரமும் எப்படி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமோ அதே முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக நம் கை இணைக்க கருவிகளை ஓசியற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ள கேட்கிறோம். நீங்கள் தனி நபராக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்த நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க நம் இருதயத்தை தயார் செய்வோமாக. வாருங்கள், சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காலை வேளையில் நம்ம சபையாக ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், எழுந்து நின்று கூட இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. கண்களை மூடிக்கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை ஆராதிக்க நம்ம உள்ளத்தை நாம் தயார்படுத்துவோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கக்கூடிய தேவன், சவால் மிக்க சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன், நம்மளுடைய கண்ணீரை காணக்கூடிய தேவன், நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய தேவன், யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாது அணைக்கக்கூடிய தேவன் அவர். அந்த ஆண்டவரை நம்ம நோக்கி இந்த காலை வேளையிலும் அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய திருமுகத்தை நாம் நாடுவோம். அவருடைய முகத்தை நம் நாடுற வேளையிலும் நமக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஓ ஹல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி சூஸ்திரங்கள்
சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்புக் கொடுக்க இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இவனுமாய் சொல்லியிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் யாவருமே முழங்கால் படியிடுவோம். லெட் அஸ் நீல் எஸ் வி ஆர் ஏபிள். உங்களால் முடிந்தது என்றால் நீங்கள் முழங்கால் படியிடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் அமரலாம். தனிப்பட்ட விதத்தில் நம் ஆண்டவரோடு நம்ம சில நேரம் பேசுவோமாக. குறைவுபட்ட இடங்களிலே கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோமாக. அவர் அன்புள்ளவர், மன துருக்கம் உள்ளவர். நாம் சேர்ந்து இந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புதுவாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன். ஒருவேளை ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டாரா இல்லையா என்று போராடி கொண்டே இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த வார்த்தைகளை படிக்க கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வாயாக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். இந்த வேளையில் நாம் யாவருமே எழுந்து நின்று விடுதலையோடு மன்னிக்கப்பட்ட ஜனமாக நம் ஆண்டவரை நம்ம ஆராதிப்போமாக. மன்னிக்கப்பட்ட ஜனமாக தொடர்ந்து கூட நம்ம இந்த ஆண்டவரை ஆராதிப்போம். நம் சேவிக்கக்கூடிய தேவன் அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். வல்லமையான தேவனை கரங்களை தட்டி கூட நாம் அவரை ஆராதிப்போம். நாம் சேவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவர்.
லோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்காத தேவன். நாம் அவரை தேடி போகவில்லை, ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். அப்படிப்பட்ட சிறந்த ஆண்டவரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போமாக. அவரிடத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய நாட்கள் முடியும் வரை, எங்களுடைய ஜீவன் எங்களை விட்டு பிரியும் வரை, ஆண்டவரே உண்மையே நாங்கள் ஆராதிப்போம், இந்த சிறந்த ஆண்டவரே நாம் ஆராதிப்போம் என்று கூட நம்ம ஆண்டுட்டு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Oh, yeah.
உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மனதார ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய மகிமை இங்கு வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் உம்முடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய எங்கள் போதகரை கூட மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக அதிகமாக ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாக கட்டப்பட நேரங்களை ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல ஆண்டவரே, ஆமென். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்களானது யோவான் 19:1-16. யோவான் 19:1-16. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ
உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடே பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவமுண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் இவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே சோஸ்திரம். நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. கண்மலைய மீட்புறமாக இருக்கின்ற கத்தாவே, இந்த காலை வேளையிலே எங்களோடு விசேஷமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இதயத்தின் ஆழத்திலே பதிந்து அதை கனி கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காலை வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Good morning, my dear brothers and sisters. The Lord be with you. And if you are watching us from a home, I want to encourage you to join us by responding to God's word. நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் எங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சோர்வை மேற்கொள்வது, overcoming and discouragement. This is the topic for today. சோர்வை மேற்கொள்வது, இந்த சோர்வை எவனமாக ஒருவன் மேற்கொள்வது? How does one overcome discouragement? We all have it, isn't it? We all experience it in one way or another. We read in the Bible that even the people of God are not exempt from discouragement. வேதத்திலே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், தேவனுடைய ஜனங்கள் கூட சோர்வுக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். I want to suggest to you this morning that the love of God is the greatest encouragement one can receive to overcome discouragement. ஒருவன் இந்த சோர்வை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு தான் மிக பெரிதான ஒரு உற்சாகமாக இருக்கிறது. No situation can keep Jesus out because Jesus' love is able to fill the soul and strengthen you for any situation. எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனுடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாதையா?
எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு அது மாறாக செயல்பட முடியாது. தேவனுடைய அன்பானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிரப்பி ஒரு இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. In each season of our life, we experience different facets of His love. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்திலையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருடைய அன்பை வித்தியாசமான கோணங்களிலிருந்து நாம் அனுபவிக்கிறோம். இந்த காலை வேளையில் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தருடைய அன்பை புதிதான விதத்தில் அனுபவிக்கும்படியாக உங்களுடைய இருதயத்தை திறந்து ஒப்புவீங்க. Today, whatever situation you are in, I want to encourage you, be open to experiencing the love of Jesus in a new way. இன்றைக்கு படிக்க கேட்ட சுவிசேஷ பாடமானது, விசேஷ அந்த தேவனுடைய வார்த்தையானது, நாம் என்ன படிக்கிறோம் என்றால், இயேசு தேசாதிபதியாக பொந்து பிலாத்து முன்பாக நின்று ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். In today's scripture text, we read about how Jesus was standing before Pontius Pilate in a trial. Jesus had been falsely accused and now he stands before Pontius Pilate. இயேசு பொய் குற்றம் சாட்டினார்கள், இயேசுவின் மீது பொய் குற்றம் சாட்டி இயேசு இப்பொழுது பிலாத்து முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னவென்றால், இயேசுவை கொலை செய்யும்படியாக ஒரு திட்டம் இருக்கிறது. There was a plot to kill Jesus, and this is the context in which we read the scripture text. இதுதான் இந்த சூழ்நிலை, தான் இந்த பின்னணியம், தான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பின்னணியாய் இருக்கிறது. யோவான் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரை இப்பொழுது நம்ம படிக்க கேட்க போகிறோம். In John chapter 19 verse 1 to 3, we're going to have it read in Tamil. அப்பொழுது பிலாத்தோ இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க கேட்கும் பொழுது, இயேசுவை மறுபடியும் மறுபடியுமாக அவர் கேலி பண்ணினார்கள், வாரினால் அவர்களை அடித்தார்கள், முட்களினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே அவர்கள் வைத்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அவரை கையினாலே அடித்தார்கள். The scripture portion tells us that Jesus was mocked time and again and in various manners. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இயேசு பலவிதமாக அவமதிக்கப்பட்டார், பலவிதமாக அவரை கேலி பண்ணினார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. சில நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோர்வு அவமானமானது பல விதத்திலே வரும். அது ஒரு காரியத்துக்கு பிறகு இன்னொரு காரியமாக அது வரும். Sometimes discouragement and shame comes in waves. அலையலையா சில நேரத்தில் வரும். ஒரு சோர்வுக்கு பிறகு இன்னொரு சோர்வு, ஒரு அவமானத்துக்கு பிறகு இன்னொரு அவமானம், அது வித்தியாச விதமாக வந்து கொண்டிருக்கும். எப்பொழுது ஒரு அலை, அது ஒரு அவமானம், ஒரு சோர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது இன்னொரு அலை சில நேரத்தில் வந்து மோதுகிறது. Sometimes discouragement comes in various waves. Just when we think that there's an end to this discouragement, sometimes another wave comes and we are not ready for the next wave. சில நேரத்தில் இன்னொரு அலையை சந்திப்பதற்கு நாம் இன்னும் ஆயத்தமாக இராதபடி சில நேரத்தில் நாம் இருக்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் 7:14 வசனம் என்ன சொல்கிறது என்றால், நல்ல காலமும் தாழ்வு காலமும் தேவனால், ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டு உள்ளது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதை படிக்க கேட்போமே. In Ecclesiastes chapter 7 verse 14 we read that both good and bad times are allowed by God. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மனிதன் நன்மையும் அவன் அனுபவிப்பான், தாழ்வு காலத்தையும் அவன் அனுபவிப்பான். அதுக்கு பிறகு பின்வரக்கூடிய காரியம் எப்படிது என்று, என்ன நடக்கப் போகிறது என்று அறியாமல் ஒருவன் இருக்கிறான். What the Bible states in this text is that humanity will experience both good and bad. And humanity does not know what will come next.
Because such is the limitation of humanity. இது எதை குறிக்கிறது என்றால் மனிதனுடைய திறமையினுடைய அளவு, மனிதனுடைய திறமையினுடைய எல்லையை குறிக்கிறது. அவன் ஒரு சோர்வை எதிர்பார்க்கிறான், ஒரு அதை அனுபவிக்கிறான், அதன் பிறகு என்ன வரப்போகிறது என்று அவனுக்கு தெரியாத ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் நாம் ஒவ்வொரு நேரத்தையும், அது நல்ல நேரமாக இருந்தாலும் தாழ்வு நேரமாக இருந்தாலும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அதை அனுமதித்தார். We must learn, my dear brothers and sisters, to accept each moment because God has allowed such seasons in our life. And usually it is difficult, isn't it? We are sometimes in a situation where we are unable to accept a certain situation. But we read in scripture, sometimes God allows it to happen, and we must come to terms that God has allowed it to happen. இந்த நேரம் நடக்கும் பொழுது, இந்த காரியம், இந்த சோர்வு நடக்கும் பொழுது, இந்த அவமானம் நடக்கும் பொழுது, நம்ம வெகு சீக்கிரத்தில் சில நேரத்தில் முந்தின நாட்களே நினைக்க ஆரம்பிப்போம். சம்டைம்ஸ் வி ஆர் வெரி குவிக் டு திங்க் அபவுட் த ஃபார்மர் டேஸ், ஹவ் தே வர் சோ மச் பெட்டர், ஹவ் தே வர் ஃபுல் ஆஃப் ஜாய், ஹவ் வாஸ் ஃபுல் ஆஃப் லாஃப்டர், அண்ட் ஸ்டார்ட் டு பிகின் டு பி பிட்டர். பட் எக்லீசியாஸ்டஸ் 7:10 சேஸ் that we shouldn't be thinking about the former days, but to experience it as it is. பிரசங்கி 7:10 இன்றைக்கு கூடிய முந்தின காலத்தை குறித்து நினைக்க கூடாது என்று ஆலோசனையை கொடுக்கிறது. அதை எப்படி கேட்போமே? இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. இதை குறித்து கேட்பது ஞானமல்ல என்று இங்கு பிரசங்கி 7:10 இவனமாய் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு சோர்வு, ஒரு அவமானம் வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? So what must you do? What must we do? Therefore, when we experience a very turbulent time, we must learn, my dear brothers and sisters, to wait upon the Lord before we start making judgment on a particular situation. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அமைதியாய் அமர்ந்து கொண்டு, பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு, ஒரு காரியத்தின் மீது தீர்ப்பு கொடாத படிக்க, ஒரு காரியத்திற்கு முடிவு சீக்கிரமாக சொல்லாத படிக்க, அமைதியாக காத்திருந்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர்? Lord, what are you doing? What are you saying? Why are you allowing this? Is to wait upon the Lord and to hear from him. ஒரு சூழ்நிலையிலே, ஒரு சோர்வையிலே, ஒரு அவமானத்திலே, ஒரு வேதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு, கர்த்தாவே நீர் என்ன சொல்கிறீர்? Lord, what are you saying? Anselm of Canterbury coined this very famous phrase, faith seeking understanding. கேன்டர்பரியினுடைய அன்ஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு போதகர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், புரிதலை தேடும் விசுவாசம். அதனுடைய அர்த்தம் என்றால், அர்த்தம் என்றால் என்ன? வாட் இஸ் தட் மீனிங்? இட் மீன்ஸ் தட் ஆக்டிவ்லி சீக்கிங் த நாலேஜ் ஆஃப் காட் அவுட் ஆஃப் யுவர் லவ் ஃபார் காட். இட் மீன்ஸ் டு சீக், வாட் ஆர் யூ டூயிங் லார்ட்? ஐ லவ் யூ சோ மச், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட் தட் யூ ஆர் ட்ரைங் டு டூ. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனே, நான் உன் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த சூழ்நிலையிலே நீர் என்ன செய்கிறீர்? It means to actively seek the knowledge of God out of your love for God, because you love him so much and you know that he loves you much, and try to understand it from that paradigm. அந்த சூழ்நிலையிலே, அந்த புரிந்துணர்விலே ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி புரிந்து கொள்வது என்று தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இயேசு இந்த நிலைமை நன்றாக அறிந்திருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகள், Jesus knew this very well. Why do I say it? We see that in John chapter 19, while he was at the trial, Jesus said something which was startling. Yesu andha visaranaiyile nindru kondirukkum bolude adirchikku undaakumbadiyaga oru vaarthaiye avar sonnar. Oru kaidi avanamaga solla maattar, oruvar oru avamaanathile pogakudiyavar ivanamaga saadharanamaga solla maattar, oruvar sorvukullaga pogiravar saadharanamaga solla mudiyada kaaryathai Yesu indha vaarthaiye sollirukkar. Enendral avar பிதாவுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தார். Why was Jesus able to say these words? Because Jesus knew the situation well before, while he was going through it. அதை படிக்க கேட்போமே. 19:11 யோவான் 19:11 John chapter 19 verse 11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது.
ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இங்கு இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. Jesus knew this situation. He knew that the situation was firmly controlled by the Heavenly Father who was at work even in a difficult position. Even in a difficult situation, Yesu nandraga arindirundar inda taalvu kaalathilum inda vedanai nirandha kaalathilum inda avamaanam nirandha kaalathilum inda sorvu nirandha kaalathilum en pidavanavar avar aalugai seigrar en pri enrode pidavanavar avar kriyai seidu kondirukkar endru solli Yesu thanudaiya unarchikku idam konada padikka thanudaiya parama pidavin meedhu nambikeyai irundar. Jesus, my dear brothers and sisters, did not give him himself to his emotions, but he had confidence that his Father, his Heavenly Father, was at work. Our parama pida innum and nelamayile kriyai seidu kondirukkar endra andha nambikkeyile indha vaarthaigale pilathu nirathile avar solgirar. Jesus had confidence that his Father was still at work in a very difficult time, and he had the confidence to say that if authority was not given from my Father, you would have no authority. என்னுடைய பரமபிதா உமக்கு அந்த அதிகாரம் கொடுக்காவிட்டால் உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவர் நம்பிக்கையாக இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய தாழ்வு காலத்திலும் ஆண்டவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், I want to tell you that even in your bad times, even in your challenging times, even in your down time, Jesus is at work. இயேசு இன்னும் அந்த சூழ்நிலையிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையானது கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று நான் கட்டாயமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். I can affirm to you, I can affirm you that God is firmly control, firmly in control of your situation. If we only had read up to John chapter 19, நாம் வெறும் யோவான் 19வது அதிகாரம் வரைக்கும் படிப்போமானால் பரலோக பிதா நியாயமற்றவர் என்று ஒரு முடிவுக்குள்ளாக வருவோம். You know, if we only read up to John chapter 19 in John's Gospel, we would very quickly come to a conclusion that God is unjust. How can the Son of God be treated so badly? தேவ குமாரனை இவ்வளவு மோசமாக நடத்துவதற்கு எப்படி இந்த ஒரு சூழ்நிலை வந்தது என்று நீங்களும் எங்களுக்கும் உமக்கும் எனக்கும் ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும். For you and me, that would be a huge question mark, isn't it? But if we take time to read the entire Gospel of John, முழு சுவிசேஷத்தை, யோவான் சுவிசேஷத்தின் முழுமையாக அதை படிக்கும் பொழுது கடைசியில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் மகிமை நிறைந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சந்திக்கிறோம். If we continue to read all the way to the end of the Gospel of John, we come face to face with a glorious Savior, the same one that was mocked time and time again. This Lord rose victoriously from the dead. இதே தேவன் மறுபடியும் மறுபடியுமாக அவமானப்படுத்தினார்களே அந்த இயேசுவை, மறுபடியும் மறுபடியுமாக அவரை கேலி பண்ணினார்களே அதே இயேசுவை, இறுதியிலே யோவான் சுவிசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் வெற்றிகரமாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இரட்சகராக நம்ம பார்க்கிறோம். அந்த இரட்சகர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். That same Savior wants to meet you today. Just as the story was not concluded in John chapter 19, the Lord is still at work in your life. He is not finished, my dear brother and sister. Yesu nodiya vaalkai nama vandu evanamaga yovan suvisheshathe 19th adhigaratha padikkum bolude avarudaiya vaalkaiku ore irudhi kattathukku innum varavillai. Aandava pidavaga edhavar innum avarudaiya vaalkaiyile kriyai seidhu kondirundathu pole ungaludaiya vaalkaiyilum aandavar innum kriyai seidhu kondirukkirar. Ungaludaiya vaalvukku innum mudivu varavillai. கர்த்தர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is not finished with you. He is still working in your life. Jesus teaches us to look to the Heavenly Father. இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பரலோக பிதாவுக்கு நம்முடைய கண்களை திருப்ப வேண்டும். ஒரு வேதனையான, ஒரு சவால் மிக்க ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகும் பொழுது நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சூழ்நிலையை கடந்து செல்லும் பொழுது வெகு சீக்கிரமாக முந்தின நாட்கள் எவ்வளவு நன்றாக இருந்தது என்று சிந்திக்காதபடிக்கு இந்த நேரத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, நீர் இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய விரும்புகிறீர்,
Instead of thinking about, while we are going through a very difficult time, instead of thinking about how good those days were, you and I must learn to accept the day as it is, because God has allowed it, and seek the Lord. Lord, what is it that you are trying to do in my life today? I want to tell you, my dear brother and sister, when Jesus was experiencing agony on the cross, he was still communing with his Father. இயேசு சிலுவையில் மிக வேதனையோடு அங்கு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட நம்முடைய அன்பு இரட்சகர் தன்னுடைய பரலோக பிதாவோடு பேசிக் கொண்டிருந்ததை நாம் படிக்கிறோம். My dear brother and sister, the word of God tells us that in times of crisis, more than anything else, the soul longs for God the most. உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம மிக சோர்வு காலத்திலே கடந்து செல்லும் பொழுது, ரொம்ப அவமானமான ஒரு நேரத்தில் கடந்து செல்லும் பொழுது, ரொம்ப துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை கடந்து செல்லும் பொழுது, நம்முடைய ஆத்மா எதுக்காக இயங்குகிறது தெரியுமாங்க? எங்களுடைய நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்காக தான் மிக ஏக்கமாக இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சங்கீதம் 42:1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை நம்ம படிக்கிறோம். That's what we read in Psalm 42:1-4. When the heart is going through a crisis, when the heart is going through a challenging time, when the heart is unable to bear, it longs for God more than anything else. அதை படிக்க கேட்போமே. மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் படிக்க கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. The Bible says that the heart longs for God as the deer pants for the water. But I want to tell you that Psalm 42 is written in the context where the heart is greatly discouraged. அந்த சங்கீதம் 42 நீங்கள் முழுமையாக படிப்பீர்களானால், இந்த சங்கீதம் 42 எந்த கோணத்திலிருந்து சொல்லப்படுகிறது என்றால், இருதயமானது மிக சஞ்சலிப்புக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே, இருதயமானது மிக சோர்வுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே, இருதயமானது மிக வெக்கமான மிக சோதனை நிறைந்த ஒரு நேரத்தில் கடந்து செல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, என் ஆத்துமா ஆண்டவருக்காக கதறுகிறது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், யூ அண்ட் ஐ ஹவ் பீன் கிரியேட்டட் for God. You and I have been created by God. தேவனாலே தேவனுக்காகவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம். ஆகையால் ஒரு ஒரு சஞ்சரிப்பு, ஒரு வேதனையான ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுது ஆத்மா இயல்பாகவே ஆண்டவருக்காகத்தான் கதறுகிறது. When you and I go through a very difficult time, it is natural for God, natural for the soul to long for God, because the soul was created by God. என்னது ஆத்மா ஆண்டவரினாலே உருவாக்கப்பட்டது. The soul is seeking the one that is that created it. And aathumaavanadu sisthi kathari nokki kadari kondirukkirathu. Enendra and aathuma nandraga arigirathu. Aandavar mattum than and aathumavai pudidaakka mudiyum, balanaakka mudiyum. Because the heart, the soul knows that it is God alone who restores the soul, and it God is the strength of the heart. Naathumaakku nandraga theriyum aandavar than irudhayathin balananavar endru. When Jesus had risen from the dead, my dear brothers and sisters, he met his disciple called Peter. இயேசு மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்பும் பொழுது, யோவான் 21 இயேசு ஒரு சீஷனை சந்திக்கிறார். அந்த சீஷனுடைய பெயர் பேதுரு. பேதுரு உடைக்கப்பட்டு அவமானப்பட்டு உடைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இயேசு அவனை சந்திக்கிறார். Jesus meets with Peter. And now Peter, in this situation, he's broken, he's disappointed, he's ashamed of himself.
for what he had done. அவன் செய்த காரியத்துக்காக, அவன் சிந்தித்த காரியத்துக்காக, அவன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்திலே அவன் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவமானம் உடைந்த சோர்வு உள்ள ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்திக்கிறார். It is at this time that Jesus, the risen Lord, meets Peter. Peter allowed the love of Jesus to flow into his life and he experienced the restoration of his soul. அந்த நேரத்தில் இயேசு அங்க பேதுருவோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பேதுரு தன்னுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய அன்புக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவருடைய அன்பு அவனுடைய இருதயத்தை நிரப்பி அவனை புதிதாக்கினது, அவனுக்கு புதிய பலத்தை கொடுத்தது. அவன் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று இப்பொழுது புதிய ஒரு உற்சாகத்தோடு அவன் இருந்தான். பீட்டர், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாஸ் நெவர் த சேம் அகெயின் ஆஃப்டர் தட் என்கவுண்டர் வித் ஜீசஸ். இயேசுவோடு அந்த சம்பவம் நடந்த பிறகு பேதுரு வேற பேதுருவாக மாறப்பட்டான். இப்பொழுது பேதுருவோ தைரியசாலியாக இருக்கிறான். இப்போது பேதுருவோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் அவன் நடந்து கொண்டான். அது எதனால உண்டானது? கர்த்தருடைய அன்பு அவனை சந்தித்தது. நம்முடைய சோர்வு காலத்திலே கர்த்தருடைய அன்பு நமக்கு போதுங்க. இன் அவர் டவுன் டைம், இன் அவர் புரோக்கன் டைம்ஸ், இன் அவர் சேலஞ்சிங் டைம்ஸ், the love of God alone is sufficient. Jesus wants to do the same thing for you today. Jesus wants to turn things around for you, to help you to be encouraged even in tough situations. கடினமான வேதனையான நேரத்திலும் கர்த்தருடைய அன்பு உன்னை பலப்படுத்த முடியும். You are not alone. நீ தனிமையாக இல்லை. அநேக நேரத்தை தனிமையாக நடந்து கொண்டே இருக்கிறது போல ஒரு அனுபவம் இருக்கலாம். சம்டைம்ஸ் இன் அ டஃப் டைம், இன் அ சேலஞ்சிங் டைம், யூ மே ஃபீல் தட் வி ஆர் அலோன். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் தட் ஹீ இஸ் பை யோர் சைட். கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறார், உனக்கு துணையாக இருக்கிறார், உன்னுடைய பலனாக இருக்கிறார், உன்னை ரட்சிப்பார். காட் வில் சேவ் யூ. காட் இஸ் யோர் கம்பேனியன். ஹீ இஸ் யோர் ஸ்ட்ரெங்க். Paul, the servant of God, states that there was a time when he needed help, but no one came forward to support him. Paul, devanudi uliyakarana irukkudiya innoru uliyakaran Paul, avanudi vaalkiyila oru kaala kattam vandathu, avanukku udhavi thevai padum bolude, avanukku thevaiya irundha bolude udhavi seivadharku yaarum mun varavillai. Aanal kathar avarudaiya thunaiya irundar endru 2 Timotheyu 4th adhigaram 17th வசனத்திலிருந்து 18th வசனம் வரை நம்ம படிக்க கேட்போமே. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர்கள் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் இரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். பவுல் சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய துணையாய் நின்றார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் இரட்சிக்கப்பட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்களும் நானும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்றால், கர்த்தருக்காக நான் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், கஷ்டமான நாட்களிலும் நான் உம்மை நேசிப்பேன், உன்னுடைய கஷ்டமான நாட்களிலும் ஆண்டவரே நான் உம்மை பற்றிக்கொள்வேன். When we choose to live for Jesus, even in tough and challenging times, to do His will, my dear brother and sister, the Lord says that He stands by you. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் துணையாக இருக்கிறார், உன்னை பலனாக இருக்கிறார், உன்னை ரட்சித்துக் கொள்வார். God is your companion. God is your strength. And He will be your salvation. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவருக்காக வாழும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய அன்பு எனக்கு தேவை, இந்த சோர்வு காலத்தில், இந்த அவமான காலத்தில் உம்முடைய அன்பு எனக்கு தேவை என்று நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அமைதலாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய துணையாக இருக்கிறார். God is your companion. He will be your companion. He will be your strength. And He will come and save you. Avar unne rachippar. If you are experiencing discouragement or shame in your life, know that the Lord is by your side. Oruvelai sorvu avamanam dukkam nee anubavithukondirpaayanal kathrudey vaarthai sollirukirathu kathar un thunaiyaa irukkirar. Kathrudey vaarthai sollirukirathu indha ikkattana kaalathil enna seiya vendum endru
The word of God tells us what we must do when we are going through difficult times. சங்கீதம் 50 15வது வசனம் என்ன சொல்கிறது? What does Psalm 50 15 say? What does the Bible encourage us to do in troubling times? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய அவமானத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய துக்க காலத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன்னை வேதனையான நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஜனங்கள் உன்னை கேலி பண்ணுகிறார்களா, அவமானத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார்களா, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவர் உன்னை விடுவிப்பார். God will set you free. But you and I need to call to God. Not to be thinking about the former days, not to come to a very quick decision, not to pass judgment on the situation immediately, but to wait upon the Lord, to cry out to the Lord, to allow him to answer you. அந்த இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ எவனமாய் ஆண்டவரை நேசிக்கிறது போல அவரும் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். Just as how you love him, he too loves you without measure. Calling out to God, my dear brother and sister, opens up the way for God to fill our soul with his love. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அது ஒரு வழியை திறந்து கொடுக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இதயத்துக்குள்ளாக பாய்ந்து நிரப்பும்படியாக ஒரு வழியை திறந்து ஒப்பு கொடுக்கிறது. Problems are not a sign of God's absence. பிரச்சனை இருப்பதனாலே ஆண்டவர் இல்லை என்று ஒரு முடிவுக்குள் வரக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, many times it's easy to come to that. I mean, it's instinctively we say that, oh no, there's so much of problems, so therefore God is not here. But the word of God says both good and bad times comes from God. God allows it. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பதனாலே என் ஆண்டவர் என் பக்கத்தில் இல்லை. இல்லையா? இல்லையா அன்பு சகோதரனே, இல்லையா என் அன்பு சகோதரியே. நல்ல காலமும் தாழ்வு காலமும் ஆண்டவர் அனுபவிக்கிறார். அந்த தாழ்வு காலத்தில் ஆண்டவரை கூப்பிட்டு அவருடைய அன்பை புதிதான விதத்தில் அனுபவிக்கும்படியான ஒரு மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இட் இஸ் அன் எக்ஸலன்ட் டைம் ஃபார் யூ அண்ட் ஐ டு எக்ஸ்பீரியன்ஸ் த டெப்த் ஆஃப் த லவ் ஆஃப் காட், டு எக்ஸ்பீரியன்ஸ் த மெனி ஃபேசட்ஸ் ஆஃப் ஹிஸ் லவ். த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங் can separate us from the love of God. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்குது, எதுவும் ஆண்டவருடைய கிறிஸ்து அன்புக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று ரோமருக்கு இருந்த நிருபம் 8:36 38வது வசனம் வரை நம்ம படிக்க கேட்கிறோம். In Romans chapter 8 verse 36 to 38 we read that nothing, absolutely nothing can separate us from the love of God. Let us have that read. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் 39 வரை உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவை அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாரையா? யார் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியும்? நம்மேல் அன்பு கூறுவரினாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. கர்த்தருடைய அன்பு நம் மீது இருப்பதினாலே நாம் மேற்கொள்வோம். ஐயா, உன்னுடைய கஷ்டமான அவமானமான நேரத்திலே நாம் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய அன்பினாலே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். பவுல் knew nothing, absolutely nothing can separate you from the love of God. Will you call out to God today? நீ இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயா? நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்கிறார். நீ அவருடைய அவரை பிரதிபலிக்கும்படியாக, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது,
கர்த்தர் உன்னுடைய துணையாக இருக்கிறார், அவர் உன்னை பலப்படுத்துவார், அவர் உன்னை ரட்சிப்பார். The word of God says that as we seek to do His will, as we seek to live for Him, as we seek to reflect Him, the word of God says that He will be by our side. He will be our companion. He will be our strength. And He will come and save you. Katharunni rachipa. Allow the love of God to fill your heart today. But what you need to do today is to call out to God. கர்த்தருடைய அன்பை உன்னுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். நீ கூப்பிடுவாயா? Will you allow God to fill your hearts? May I encourage us to sing this song. இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது கர்த்தருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பும்படியாக இடம் கொடுங்க. As we sing this song, may I encourage you to stand wherever you are. If you are at home, would you please stand with me? And as we focus on our Lord and Savior Jesus Christ, may I encourage you to sing. Sing this song and allow the love of God to flood your heart. Allow the love of God to flood your soul. Allow Him to assure you that He is there. அவர் உன் பக்கமா இருக்கிறார் என்று உறுதிப்பட நீ அவரை நோக்கி பார்ப்பாயா? Thank you, Lord. நேசருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? உம்மை வார்த்தையால் புகழ இயலாதே. என் நினைவிற்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்தேன்
Let us pray, my dear brother and sister. Nam jabam seivomaga. Andavare enude anbu sagodara sagodrigalukkaga nan jabikiren. Avamanam mela avamanam, dukkam mela dukkam, edirppu mela edirppu, sorvu mela sorvu. கடந்து செல்ல கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதே இப்பொழுதே உம்முடைய அன்பு அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். புதிதான விதத்தில் உம்முடைய அன்பை இந்த காலத்திலே அவர்களை அனுபவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எவனமாக உடைந்து போன அவமானப்பட்ட பேதுருவை உம்முடைய அன்பு சந்தித்து அவனை புதிய பலத்துக்குள்ளாக, புதிய அனுபவத்துக்குள்ளாக அவனை நடத்தி சென்றதோ, அதே போல ஆண்டவரே உம்முடைய அன்பானது உம்முடைய சனங்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தும்படியாக ஒரு புதிய ஒரு பலனை அடைந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சனங்களை உம்முடைய அன்புள்ள கரத்திலே ஒப்புவிக்கிறேன். I present your people into your hands because they are safe in your hands. உம்முடைய கரங்களிலே பாதுகாப்பு உண்டு. உம்முடைய அன்புள்ள கரத்திலே ஒப்புவிக்கிறேன் பிதாவே. I offer them into your hands in Jesus' mighty name, Father. இயேசுவே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே இவர்களை ஜெபம் செய்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the blessing of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுனிய ஐக்கியம் நம் அனைவருடன் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. The Lord bless you, my dear brother and sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. அர்வின், நம்ம சபையில ஆன்லைன் வீடியோவா நம்ம ஆராதனையை நீ பாத்தியா அண்ணே? அந்த ஃபேஸ்புக்கோட தானே சொல்றீங்க? ஆமா அர்வின், ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ணே. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பா அர்வின், இது பல பேருக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. நம்ம சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் வீடியோ உதவியாக இருக்குது. எஸ் அண்ணே, ஆண்டவரை ஆன்லைனில் ஆராதிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆமாம் அர்வின், ஆண்டவர் வந்து ஆன்லைன் மூலியமாக நம்ம ஆராதிச்சு அவரோட வார்த்தையை கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அண்ணே, எனக்கு ஒரு க்வெஸ்சன். சரி சொல்லுங்க. ஆனால் அந்த க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ ஆண்டவரை ஆன்லைனில் ஆராதிக்கிறோம், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறதும் ஒரு ஆராதிப்பு தானே? கண்டிப்பா அர்வின், நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு அவருக்கு வந்து நம்மளோட காணிக்கை தசம பாகமும் கொடுக்கறது ஒரு ஆராதனை தான். ஆமாண்ணே, ஆனா இப்ப ஆன்லைன்ல நம்ம ஆராதிக்கிறனால எப்படின்னே நான் கொடுக்கறது? நம்முடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது. முதல் வழி, நம்முடைய காணிக்கையும் தசம பாகத்தையும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு நம்முடைய சபையோட அக்கௌண்ட் மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் 006014611 2, அதாவது 006014611 2, இந்த டிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பருக்கு நாம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். இரண்டாவது வழி என்னென்னா, நீங்கள் உங்கள் தசம பாகத்தையும் உங்கள் காணிக்கையும் எடுத்துக்கொண்டு நேரடியாகவே சபைக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்கலாம். சபைக்கு ஃபோன் செய்துவிட்டு நீங்கள் வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் சபை ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்ய வேண்டிய ஃபோன் நம்பர் 6474282 3, அதாவது 6474282 3. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில், அதாவது லஞ்ச் டைமில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தசம பாகத்தையும் உங்கள் காணிக்கையும் எடுத்துக்கொண்டு சபையில் நீங்கள் கொடுக்கலாம். சபை செயல்படும் நேரத்தை குறித்து கொள்ளவும். மை சேவியர்ஸ் சர்ச் ஆப்ரேட்டிங் அவர்ஸ் டியூஸ்டேஸ் டு சாட்டர்டேஸ் 10 AM to 4 PM, சண்டேஸ் 10:30 AM to 3 PM. சபை செயல்படும் நேரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில்
காலை 10:30 மாலை 3 வரைக்கும் சபை அலுவலகம் செயல்படும். அண்ணே, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எவ்வளவு வழிகள் இருக்கா? ஆமா அர்வின், ஆண்டவர் வந்து ஆன்லைன் மூலியமாக ஆராதிச்சு அவரோட வார்த்தையை கேட்டு அவருக்கு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ணே, ஆண்டவரை ஆராதிக்கிறத மறந்துடவே கூடாதுண்ணே. ஆமா அர்வின், நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவருக்கு மகிமையை நம்ம செலுத்தணும். எஸ். சரி அர்வின், நான் உன்னை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இருங்க, இதை மறந்துட்டீங்களே. இப்ப கொடுக்கலாமா? இல்ல முடியாது, இப்படித்தானே.